தகவல் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ்ச்சந்தங்களுக்கும் கரிகாலனுடைய அபரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இஸ்லாமியர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசத்தை அனுபவித்து வருகிறார்கள். அவர்களுடைய சிறைவாசத்தை வந்து தடுத்தறிஞ்சு அவர்களுடைய வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து தமிழகம் முழுவதும் நாம் தமிழ் கட்சி சார்பில் வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து வருகிறது. அந்த வகையில் வந்து தொடர்ச்சியான ஒவ்வொரு சம்பவங்களும் நீங்கள் கேட்டறிஞ்சிருப்பீங்க. அந்த வகையில் இளையாங்குடியில் வந்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் குண்டுகட்டாக நம்ம நாம் தமிழ் கட்சி உறவுகளை வந்து குண்டுகட்டாக தூக்கிட்டு போயிட்டு கடத்திட்டு போயிருக்காங்க. ஏன்னா கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து நம்ம கைது நடவடிக்கை எதுவுமே இல்லை. தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கடத்தல் நடவடிக்கை தான். அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். அன்பான சொந்தங்கள், இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முகத்திரை வழியில் இது வரைக்கும் பின்தொடராதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கட்டி உங்களுடைய பேராதரவை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம இளையங்குடி போராட்ட சம்பத்து பேசணும் அப்படின்னா, இப்போ முதல்ல இந்த இஸ்லாமியர்களுடைய சிறைவாசம் அப்படின்னு வரும்போது, இந்த கோவை கலவரம் அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட கைது நடவடிக்கைகள் சிறையடைப்பு இதெல்லாம் போக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து சிறைவாசத்தை அனுபவித்து வராங்க. தமிழக அரசு, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு, தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களை இஸ்லாமிய மக்களை சந்தித்து, நான் இஸ்லாமியர்களை வந்து விடுதலை செய்கிறேன், 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசத்தை அனுபவித்து வருகின்ற இஸ்லாமியர்கள் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியில் கொடுத்துருந்தேன். வாக்குறுதி கொடுத்துட்டு பிறகு அப்புறம் அண்ணா பெரியார் இவங்களுடைய பிறந்த நாள் முன்னிட்டு ஒரு 800 பேரை நான் 700 பேர் இன்னமும் விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பட்டியலில் ஒரு பேர் கூட இஸ்லாமியர் இல்லை. அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே, அந்த பட்டியலில் இஸ்லாமியருடைய பெயர் அங்கே அப்படின்றதான் நம்மளுடைய வாதமாக இருக்குது இல்லைங்களா. இதை முன்வைத்து இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்தினால பிஜேபி செய்கின்ற அதே வேலையை இந்த திமுக இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன், சிறுபான்மையினர் பாதுகாவலன் என்று மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி பிழைத்து வந்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எதிராக இப்போ வேலை செய்வது வந்து கண்டித்து இஸ்லாமியர்களை வந்து விடுதலை செய்யணும், எழுதமிடரை விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு பெரும் கோரிக்கையை வந்து முன்வைத்து தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருகிறது இல்லைங்களா. இப்போ இளையாங்குடி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது எள்ளி நகையாடி சொல்லணுமான்றது தாண்டி ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடத்த விரும்புகிறேன். நம்மளுக்கு வந்து போராட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் என்பது வந்து புதுதில்லை. அதனை தொடர்ந்து வருகின்ற வழக்குகளும் கைது நடவடிக்கைகளும் நம்மளுக்கு புதுதில்லை. சும்மா வீட்டில் வந்துட்டு இப்போ இதுமாரி யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டு வீட்டில் போய் படுத்துருக்கும் போது கூட கடத்திட்டு போகிறாங்க. இது கம்பேர் பண்ணும்போது நம்ம போராட்ட காலத்தில் வந்து கைது பண்ணுவது என்பது வந்து நம்ம பெருது கிடையாது இல்லைங்களா. வழக்கு இல்லைகள் விடியாது கிடக்கு அப்படின்ற ஒரு தனித்துவம் மிக்க முழக்கத்தை நம்ம இந்த மண்ணில் முன்வைத்து வரலாமல் இல்லைங்களா. இப்போ என்னென்னா அந்த இளையாங்குடி போராட்டத்தில் இந்த போராட்டத்தை வந்து ஒரு சில காணொலி கிடச்சிருக்கு, அதை உங்கள் பார்வைக்கு நான் காட்ட விரும்புகிறேன். தமிழர் உரிமைகளை எழுப்புவோம், தமிழர் உலகத்தை ஒன்றாக வேண்டும் தமிழர், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் வேண்டும் தமிழர். பெரும்பாலும் உறவுகள் வந்து தென்னகம் விஷ்ணு எங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவர் வந்து தொடர்ச்சியாக காணொலி போட முடியாமல் இருந்தது, அதனால தென்னகம் விஷ்ணு என்ன ஆச்சு அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஷ்ணு இந்த போராட்ட காலத்தில் இருந்தார் அப்படின்ட்டு நண்பர் விஷ்ணு வந்து இதேமாரி போராட்டம் ஆர்ப்பாட்டம்ன்ற வேலை அந்த வேலையை பிஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு காணொலி மூலமாக அவர் சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் போராட்டம் மூலமாக
பிரச்சனைகளையும் மக்களையும் புரட்சியும் அவர் செஞ்சுட்டு வர்றார் அப்படின்றத உங்களுக்கு நான் கடத்த வரமுன்னா இந்த காணொலியை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அண்ணன் இமாயின் உட்பட வெற்றிக்குமரன் உட்பட நிறைய நிர்வாகிகளை உறவுகளை கைது பண்ணி அப்படியே குண்டு கட்ட தூயின் போயிட்டு வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும், போராட்டம் நடந்தது, ஆர்ப்பாட்டம் நடந்தது, அதில் வந்து கைது நடவடிக்கை நடந்தது, கடத்திட்டு போனாங்கன்னு மட்டும்தானே தெரியும். இதுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இந்த காணொலியுடைய சுவாரஸ்யமான ஒரு விஷயமே. என்ன அப்படின்னா, இப்போது வெளிப்படையாக சொல்லணும்னா, இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் கைது பண்ணி கூட்டும் போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கிறாங்க இல்லையா, கைது பண்ணி கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் அடைக்கிறாங்க இல்லையா, அதே இடத்துல கலந்தாய்வு கூட்டம் நடத்துகின்ற ஒரே திராணி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு கல்யாண மண்டபத்தை தேர்வு செஞ்சு உறவுகளை வர வச்சு அவங்களுக்கு உணவோ குடிநீரோ ஏதாவது பானங்களோ அதாவது குளிர் பானங்கள் சொல்கிறேன், இது மாதிரி ஏதாவது ஒன்று தயார் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட செலவாகும் இல்லைங்களா. உண்மையிலே முழுக்க முழுக்க ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் அரசு செலவில் கவர்மெண்ட் செலவில் கைது பண்ணி போன கல்யாண மண்டபத்திலே கலந்தாய்வு நடத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அந்த இடத்துல நம்ம கலந்தாய்வு நடந்தது. இது நான் ஏற்கனவே நான் ஒரு தடவை எதிர்கொண்டேன், 2019 நினைக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்த்து விழுப்புரத்தில் நான் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அங்கேயும் இதே மாதிரி தான் கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் வச்சாங்க, அங்கேயும் கலந்தாய்வு நடந்தது. இப்போது கைது பண்ணுற போகிற இடத்துல எல்லாத்துலேயும் கலந்தாய்வு போடுற ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். அதனால் நாங்கள் தமிழக அரசுக்கு ஒன்றுன்னு சொல்கிறோம், நீங்கள் கைது பண்ணி வடக்கு போட்டாலே அஞ்சாவது பிள்ளைங்க, நாங்கள் கூட்டு போய் கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு திருப்பி அனுப்புறதுக்கு நான் பயப்படுற ஆளுங்க வேணாங்க. நீங்கள் அங்கே போய் அடைச்சி வச்சாலும் கடத்தின்னு போய் வச்சாலும் அங்கேயும் கலந்தாய்வு போட்டு மேற்கொண்டு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு என்ன பண்ணுன்றது திட்டமிடுமே ஒழிய, நீங்கள் கைது பண்ணின்னு போய் கூட்டு போய் வச்சிட்டிங்கிற ஒரே காரணத்தில் நாங்கள் பின்வாங்கிட மாட்டோம் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் நாங்கள் இதேமாரி அடிக்கடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், நீங்களும் எங்களுக்கு குண்டு கண்டா தூயின் போய் கடத்தின் போய் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல வச்சு இதேமாரி இலவசமான முறையில் எங்களுக்கு நீங்கள் கலந்தாய்வு கூட்டங்களை ஏற்பாடு செஞ்சு தரணும் அப்படின்றத இந்த முகத்திர வள்ளி சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம். அன்பான சொந்தங்களே, பெருமை கொள்ளுங்கள், கைது பண்ணின் போய் வைக்கிற இடத்துல கூட கலந்தாய்வு பண்ணுகின்ற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான், அதில் நாம் இருக்கிறோம் அப்படின்றத பெருமிதமாக சொல்லுங்கள் சரிங்களா. அடுத்த காணொலிகளை சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவிங்கள். இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மறக்காமல் நம் மூத்திரை வழியிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரும்புலி கரிகாலன். நன்றி.